இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தின் வெற்றிக்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு இந்த கூட்டணிக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்களோட பலம் இருந்தது. இருந்தாலும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் 1,30,516 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சிருக்காரு. அதே சமயம் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ரொம்பவே எளிதா வெற்றியை கைப்பற்றியிருக்கார்னே சொல்லணும். இதற்கு காரணம் என்னன்னு ஆராயும் பொழுது, புதுச்சேரி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயத்தின் மேல பல்வேறு தொகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு ஒவ்வொரு விதமான அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா கஞ்சா கும்பலால சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா நமச்சிவாயம் சரியா கையாளலன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியினர் தங்களோட வெற்றி வாய்ப்பை பலப்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லணும். இதுபோல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் மேல பொதுமக்கள் மத்தியில எந்த ஒரு அதிருப்தியும் இல்லைன்னு சொல்லப்படுது. குறிப்பா வைத்தியலிங்கம் பெரிய அளவுல எதுவும் செய்யலனாலும் மக்கள் மத்தியில அவர் மேல தனிப்பட்ட அதிருப்தி இல்லாதது அவருடைய வெற்றிக்கு கை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினரோட ஒருங்கிணைந்த கடுமையான உழைப்பு வைத்தியலிங்கத்தோட வெற்றியை ரொம்பவே எளிதாக்கியிருக்கு. 40 நமதே அப்படிங்கிற இலக்கை பிடிக்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையோட உத்தரவின்படி காங்கிரஸ் வேட்பாளருக்கு கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயமும் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு ஏற்பட்டுச்சு. இதனால மாநில அமைப்பாளர் பதவியை காப்பாத்திக்க திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சிவா தனிப்பட்ட முறையில கடினமா உழைச்சாரு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருங்கிணைந்த கடின உழைப்பும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கூடுதலான ஓட்டுகளை பெற்று தந்து வெற்றிக்கு வழிவகுத்ததா பார்க்கப்படுது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.